ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கக்கூடிய ஒரு லேடியாக, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் கருவுற்ற சமயத்தில் குழந்தையும் பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா என்னென்ன விளைவுகள் வந்து ஏற்படும், அந்த விளைவுகள்லேருந்து நம்ம குழந்தைய எப்படி சேஃபாக வந்து நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயத்தை தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நெகட்டிவ் பிளட்டாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸோ, இல்லை நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு ஜென்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவி நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருந்தாங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. எந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும், அப்படி இருந்தால் நம்ம பிறக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவை எப்படி காப்பாற்றலாம் அப்படிங்கிற முக்கியமான தகவலை சொல்ல போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டே இருக்கீங்களா, இது நிறையா பேருக்கு புரியாமல் இருக்கலாங்க. இது ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்குது, அது மெடிக்கல் டேர்மில் இருக்குது. அதாவது வாட் இஸ் ரீசஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் ரீசஸ் டிசீஸ் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சிம்பிளாக தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. அதாவது இப்போ ஒரு லேடி இருக்காங்க, அவங்களுக்கு நெகட்டிவ் பிளட் குரூப், இப்போ நீங்கள் பி நெகட்டிவோ இல்லை ஏ நெகட்டிவ் இல்லை ஓ நெகட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய கணவர் வந்து பாசிட்டிவாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் கன்சீவாக இருக்கும்போது உங்களுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை உங்களுடைய பிளட் குரூப்பாகவும் இருக்கலாம், அதாவது நெகட்டிவாகவும் இருக்கலாம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், சரிங்களா? அப்படி பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இயல்பாக நம்மளுடைய பாடியில் ஒரு நெகட்டிவுக்கு ஒரு பாசிட்டிவாக நம்ம செலுத்தணும் அப்படின்னா ரெண்டுமே டெஸ்ட்ரக்ஷன் ஆகும். அதாவது இரத்த சிவப்பணுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடஞ்சி உடஞ்சி அது வந்து குழந்தைக்கு ரொம்ப சீரியஸான காம்ப்ளிகேஷனாக உண்டு பண்ணுங்க. அதாவது குழந்தைக்கு வந்து மஞ்சள் காமாலை, எரித்ரோபிளாஸ்டோசிஸ், ஃபீட்டாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம், மஞ்சள் காமாலை, அதுக்கப்புறம் ஃபைனலாக குழந்தை வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. இது நார்மலாக இருக்கக்கூடிய மெக்கானிசம். சரி, இதை நினச்சி நீங்கள் பயந்துக்காதீங்க. இது எப்போ நீங்கள் வந்து பயப்படணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு வரேங்க. ஒரு லேடி இருக்காங்க, ஒரு ஜென்ஸ் இருக்காங்க. அந்த லேடி வந்து நெகட்டிவ் பிளட் குரூப்பு, அந்த ஜென்ஸ் வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்பு. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஃபாதர் வந்து பாசிட்டிவாக இருப்பாங்க, மதர் வந்து நெகட்டிவாக இருக்காங்க. இப்போ குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக வயிற்றுக்குள்ள ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவ் பிளட் குரூப்போட குழந்தை வந்து ஜெனிச்சிருக்கு. இப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் அவங்க கன்சீவாக இருக்கும்போது பிளாசென்டா அப்படிங்கிற நஞ்சுக்கொடி வழியாக இந்த மாதிரி குழந்தையினுடைய பிளட்டும் அம்மாவினுடைய பிளட்டும் மிக்ஸ் ஆகாது. அதனால் குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. நார்மலாக ஒரு குழந்தைய எப்படி டெலிவர் பண்ணுவாங்களோ அப்படி தான் ஃபஸ்ட்டு டைம் அந்த நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கக்கூடிய லேடி வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது, அம்மாவுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. அப்போ எப்போ நம்ம பயப்படணும் அப்படின்னா, அட் த டைம் ஆஃப் டெலிவரி, டெலிவரி ஆகக்கூடிய சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா, குழந்தையினுடைய கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் பிளட், அந்த பாசிட்டிவ் பிளட்டு அம்மாவினுடைய நெகட்டிவில். இப்போ நீங்கள் செகண்ட் பிக்சரில் பாருங்கள். இப்போ அம்மாவினுடைய பிளட்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்குது, குழந்தைக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கா, அது கொஞ்சோண்டு அம்மாவினுடைய பிளட்டில் கலக்கும்போது அம்மாவினுடைய பிளட் என்ன பண்ணும் அப்படின்னா, குழந்தையினுடைய அந்த பாசிட்டிவ் பிளட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து செக்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். சரி, நம்ம தான் குழந்தைய சேஃபாக வெளியே எடுத்துட்டோமே, இப்போ எதுக்கு நம்ம அம்மாவினுடைய பாடியில் குழந்தையினுடைய ரத்த வகைக்கு எதிராக வந்து ஒரு பொருளை சுரஞ்சு வச்சுருந்தா என்ன, வைக்காட்டி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ அது நியாயமான ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான ஆன்சரையும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த குழந்தைய நீங்கள் சேஃபாக வந்து வெளியே எடுத்துட்டீங்க. இப்போ இதே லேடி, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பிக்சரை பாருங்கள். அதே மதர் அவங்க செகண்ட் டைம் வந்து கன்சீவாக இருக்காங்க, அதே மாதிரி பாசிட்டிவ் பேபியவே அவங்க கன்சீவாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்ரெடி முதல் குழந்தைக்கு அம்மா டெலிவரி ஆகும்போது அம்மாவினுடைய பாடியில் அந்த முதல் குழந்தையினுடைய அந்த இரத்த வகைக்கு எதிராக வந்து ஒரு பொருளை சுரந்து வச்சுருந்ததில் அந்த பொருள் பார்த்திங்க அப்படின்னா நஞ்சுக்குடி வழியாக டிரான்ஸ்மிட் ஆகும். அதாவது அம்மாவினுடைய பிளட்டிலிருந்து குழந்தைக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு டைமில் பார்த்திங்க அப்படின்னா பிளட்டு வந்து அம்மாவினுடைய பிளட்டும் குழந்தையினுடைய பிளட்டும் மீட் பண்ணாது, ஆனால் அதனுடைய ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் மேட்ச் ஆகும். இப்போ செகண்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளூயிடில் தான் அந்த குழந்தையினுடைய ரத்த வகைக்கு எதிரான ஒரு ஆன்டிபாடியாக அம்மாவினுடைய பாடியிலிருந்து குழந்தைக்கு நஞ்சுக்கொடி மூலமாக தொப்புள் கொடி மூலமாக போகும். அப்போ அந்த செகண்ட் குழந்தை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ அம்மாவினுடைய அந்த ஆன்டிபாடி இருக்குல்ல, அது குழந்தையினுடைய
ரத்த சிவப்பணுக்களை ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடச்சி உடச்சி பிரேக் டவுன் பண்ணி குழந்தைக்கு வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே மஞ்சக்காமாலை வரும். அதே மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருங்க, உடம்பெல்லாம் ரேஷஸ் வரும். அதை எரித்ரோ பிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படிங்கிற மெடிக்கல் டேர்மில் சொல்லுவாங்க. ஃபைனலாக குழந்தை இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ புரியுதுங்களா? ஒரு நெகட்டிவ் மதர் பாசிட்டிவான ஒரு ஆளை மேரேஜ் பண்ணும்போது குழந்தை பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு குழந்தை சேஃபாக டெலிவர் பண்ணிடுவாங்க, செகண்ட் குழந்தை தான் இந்த மாதிரி சீரியஸான காம்ப்ளிகேஷனுக்கு போகும். ஏன் அப்படின்னா, அம்மாவினுடைய பாடியில் அந்த குழந்தையின் ரத்த வகைக்கு எதிரான ஒரு ஆன்டிபாடி வந்து சுரக்கும். அந்த ஆன்டிபாடி செகண்ட் குழந்தைக்கு போய் தான் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணும். ஓகே, இப்போ அடுத்து உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் வந்து எழலாம். அப்போ செகண்ட் குழந்தைய நம்ம சேஃபாக டெலிவர் பண்ணவே முடியாதா மேம் அப்படின்னா, கண்டிப்பாக செகண்ட் குழந்தையும் நம்ம சேஃபாக டெலிவர் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இந்த லேடி மொதல் குழந்தை வந்து பெற்று எடுத்தாங்கல்ல, அந்த டைமில் தான் அந்த குழந்தையினுடைய ரத்த வகைக்கு எதிரான ஆன்டிபாடி வந்து சுரந்திருக்குல்ல, அதை கில் பண்ணுறது கூடிய ஒரு இன்ஜெக்ஷன். அதாவது இது ஒரு நார்மலான ஒரு இன்ஜெக்ஷன், அதாவது ஆன்டி ஆர்கச் ஆன்டிபாடி ரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஜெக்ஷன் நம்ம போடும்போது என்ன ஆகும்னா, இந்த குழந்தையினுடைய ரத்த வகைக்கு எதிரான ஒரு ஆன்டிபாடி அம்மாவினுடைய பாடியில் இருந்துச்சுல, அதை ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணிடும். அப்போ செகண்ட் டைம் அவங்க கன்சீவாக இருக்கும்போது அஸ்யூஷுவலாக ஃபஸ்ட்டு டைம் எப்படி அவங்க நார்மலாக டெலிவர் பண்ணாங்களோ அதே மாதிரியும் செகண்ட் டைம் அவங்க வந்து டெலிவர் பண்ண முடியும். இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து டெலிவர் பண்ண உடனே இந்த இன்ஜெக்ஷன் வந்து டாக்டரே உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இன்ஜெக்ஷன் போடனா தாராளமாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் அடுத்த ப்ரெக்னென்சி வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பொதுவானதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.